கோவை ஆஸ்ட்ரோ 365 நாயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பதிவுகளை கோவை ஆஸ்ட்ரோ 365 அப்படின்னு யூடியூப்பில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஷேர்ஷாட்டில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. என்ன மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். நல்ல காலம் வருகிறது ஜோதிட நேரத்தில். இன்று நாம் என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரையினுடைய சிறப்புகள். நம்முடைய பாவ கர்மாக்களை நீக்கிறது அகத்திக்கீரை. 7 ஜென்ம பாவங்களையும் நீக்கக்கூடிய தன்மையாகப்பட்டது அகத்திக்கீரைக்கு உண்டு. அப்படியாப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அகத்திக்கீரையை எடுத்து இன்றைக்கி என்ன நம்ம ஒரு விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாட்களில் அகத்திக்கீரை பசுவுக்கு நம்ம கொடுத்து வர நம்முடைய பாவங்கள் விலகும்ன்றது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு, சதுர்தசி திதி வரக்கூடிய அன்னைக்கு விநாயகருக்கு அந்த அகத்திக்கீரை வாங்கிட்டு வந்து அதை இலையெல்லாம் உருவி ஒரு தட்டில் வச்சு அதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு போங்க. தட்டில் வச்சு என்னுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு இந்த 2 திதிகளில் விநாயகருக்கு அகத்திக்கீரையால் அர்ச்சனை செய்து வாங்க. ஸோ உங்களுடைய கடனாகப்பட்டது தீரும். என்னடா இவர் அகத்திக்கீரை சொல்கிறாரு அப்படின்னு பார்க்காதீங்க, செய்து பாருங்கள். அகத்திக்கீரையால் கடன்கள் விலகிற அமைப்புன்றது ஏற்படுத்தி கொடுக்கும், செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. வாழ்வு வளம் பெறும். நன்றி, வணக்கம்.